வணக்கம், நான் உலகராஜ், ஏஎம்சி கம்பெனி பஸ் பிராண்டிங் நிறுவனத்தின் உரிமையாளர். எமது நிறுவனம் திருநெல்வேலி தலைமையகமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அலசல் டிவியில் என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனத்திற்கும் இதை பார்க்கின்ற வாடிக்கையாளர்களுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏஎம்சி கம்பெனி என்பது பஸ் விளம்பரம், பஸ் பிராண்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம். தமிழகத்தில் முதல் முதலாக ஏசி பஸ்ஸில் ஃபுல் பிராண்டிங் விளம்பரம் திருநெல்வேலியிலிருந்து தான் தொடங்கப்பட்டது. திருநெல்வேலியில் உள்ள ஏசி பஸ்களில் முதல் முதலாக இந்த தொழிலை 2022 துவங்கி இன்று வரை திருநெல்வேலி, மதுரை மற்றும் கோயம்புத்தூர், சேலம், சென்னை வரை செய்கின்றோம். எங்களை போன்ற 2-3 கம்பெனிகளும் இதே விளம்பர நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் நமக்குன்ற ஒரு தனித்துவம் என்னவென்றால், எங்களது நிறுவனத்தில் மட்டும்தான் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான ஏசி, நான் ஏசி, மொஃபசல், சிட்டி என்ற தனித்தனியான பஸ்கள் மூலம் விளம்பரம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் விளம்பரம் என்பது அத்தியாவசியமான ஒரு தேவையாகிவிட்டது. பெரிய பெரிய சேட்டலைட் கம்பெனி விளம்பரங்களாக இருக்கட்டும், ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஒரு சேட்டலைட்டில் விளம்பரம் பண்ணுகின்ற ஒரு நாடகமாக இருக்கட்டும், அதற்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படுகிறது. அதுவே எங்களுடைய பஸ்களில் நாங்கள் விளம்பரமாக செய்கின்றோம். சொந்தமாக சேட்டலைட் டிவி வைத்திருக்கிற கம்பெனிகாரங்களே அவங்களுடைய நிறுவனத்தின் விளம்பரத்தை பஸ்களில் விளம்பரம் செய்கின்றன. காரணம் என்ன? அதாவது, இன்று விளம்பரம் என்பது கடந்த காலங்களில் வானொலி, தினநாளிதழ், டிவி, அதுபோல் ஹோர்டிங்ஸ் போன்ற விளம்பரங்கள் இருந்தன. இன்றும் அந்த விளம்பரங்கள்லாம் இருக்கின்றன. அதுபோக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல டிஜிட்டல் விளம்பரம் நிறைய வந்தாச்சு. யூடியூப்ல ஒன்றதாக இருக்கட்டும், எஸ்எம்எஸ் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக நிறைய விளம்பரங்கள் வந்துவிட்டன. விளம்பரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படி என்று பார்த்தீர்களானால், நாம் என்ன சொல்ல வருகின்றோம், அது என்ன, எந்த மாதிரி கஸ்டமருக்கு போய் சேர வேண்டும், நம்மளுடைய பிராண்டை கஸ்டமருக்கு கொண்டு போய் செலுத்த வேண்டுமா அப்படிங்கிறதன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது தான் விளம்பரம். மனிதனுடைய ஹேபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு 21 நாட்கள் நாம் செய்யும் பொழுது அந்த பழக்கம் நமக்கு வந்து விடுகிறது. அதுதான் ஹேபிட் நம்ம சொல்றோம். சோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு பொருளை திரும்ப திரும்ப பார்க்க 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 அந்த பிராண்ட் வந்து கஸ்டமர் மனசில் பதிய வைக்கப்படுகிறது. அதுக்கு தான் இந்த பஸ் பிராண்டிங். இன்னைக்கு வந்து பேப்பர்ல விளம்பரம் போட்டீங்க அப்படின்னா காலையில 10 மணியோட அந்த விளம்பரத்துடைய யூசேஜ் முடிந்து விட்டது. மறுநாள் அந்த விளம்பரம் வேணுமென்றால் மறுநாளும் அதே ஒரு செலவினங்கள் செய்ய வேண்டியுள்ளது பேப்பரை பொறுத்த வரைக்கும். அதே போன்று எஃப்எம் டிவி விளம்பரம், அந்த செகண்டுகள் தான் வருகின்றது. அந்த செகண்டில் நம்ம கேட்கணும், அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு விளம்பரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரே விளம்பரம் வந்து இன்றைக்கி வந்து பஸ் பிராண்டிங். நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து பஸ் பிராண்டிங் வந்து இப்போ தான் வந்திருக்கு, இந்த 2 வருஷமாக வந்திருக்கு. ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலகாலமாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமாக இருக்குது. அதனுடைய தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து பஸ் பிராண்டிங், பஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்கிறோம். இதுக்கு வேர்ல்டு வைடாக நம்ம அவங்க வச்சுருக்கிற பேர் வந்து டிரான்சிட் ஆட். நீங்கள் வந்து நான் இந்த தொழிலை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இதை பெருமையாக சொல்லலை. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஸ்கிப் பண்ணாமல் அதிகமாக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரே விளம்பரம் டிரான்சிட் ஆடு தான். அது கூகுளில் போய் சர்ச் பண்ணப்ப இன்றைக்கி நீங்கள் ஏர்போர்ட் பஸ்லேயும் இந்த மாதிரி பஸ்ஸில் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு போட்டிருந்தாங்க. ஏன்னா கண்ணாடியாக இருக்கும், ஃபுல்லாக வண்டியில் விளம்பரம் பண்ணியிருந்தோம். அதுதான் இப்போ இன்றைக்கி வந்து மக்கள் பயணிக்கிற வண்டியிலையும், அங்கேயும் மக்கள் தான் பயணித்தாங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கும். பட் இங்கே வெளியே அதே பஸ்ஸை வந்து கவர்மெண்ட்டுடைய வருமானத்திற்காக அரசு பஸ்ஸுகளில் நம்ம இந்த விளம்பரங்களை டெண்டர் மூலமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதனால் வந்து பஸ் விளம்பரம் மூலமாக ஒரு பெரிய நிறுவனங்களாக ஆன கம்பெனிகள்லாம் நிறைய இருக்கிறது. அதற்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பஸ்ஸில் விளம்பரம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 20,000 ரூபா இருந்தால் ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த விளம்பரத்தை பார்க்கலாம். அதே 20,000 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பேப்பரில் விளம்பரம் போட்டிங்கன்னா ஒரு எடிஷனில் ஒரு 1/4 பேஜ் தான் அந்த விளம்பரம் போட முடியும். அது அன்றைக்கி ஒரு நாள் விளம்பரம் தான். அதே மாதிரி அந்த 20,000 ரூபாய் ஒரு பஸ்ஸுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா 1 மந்த் பார்க்கும்போது அந்த விளம்பரத்தோட ரீச், கஸ்டமர் வர்றவங்க பார்க்குறது, ஏறுறவங்க இறங்குறவங்க பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறது, சிக்னலில் நிற்கும் போது மக்கள் பார்க்குறது, அப்படி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் நிறைய பார்க்க பார்க்க அந்த பிராண்ட் இமேஜ் வந்து கூடியிரு. ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி 20,000 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு 700 ரூபா ஒரு விளம்பரத்துக்கு, ஒரு பஸ்ஸுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்கு வெறும் 700 ரூபா. இந்த 700 ரூபாங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் விளம்பரம் பேப்பரில் இன்றைக்கி ஒரு பிட் நோட்டீஸ் வச்சு
கொடுக்கறதுக்கு 100 பேப்பர்ல பிட் நோட்டீஸ் வச்சு கொடுக்கறதுக்கே 100 ரூபாயெல்லாம் கேட்குற காலங்கள்லாம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த காஸ்ட் தான் இன்னைக்கு இது. ஸோ அதனால நீங்க விளம்பரம் பண்ணணும், நம்மளுடைய ப்ராடக்ட்களை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உற்பத்தியாளர்கள், டீலர்ஸ், யாராக இருந்தாலும் அவங்களுடைய தேவையை பொறுத்து அதுக்குன்னு ஒரு பட்ஜெட். இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட 100 crore அவங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து 100 crore 100 crore வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் ஃப்ரீ வச்சிருக்காங்க. அந்த 100 crore அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா தான் ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த மாதிரி சுகியா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஈஸியாட்டு அவங்களுடைய இதை ரீச் பண்ணதுக்குடைய காரணமே இந்த மாதிரி பட்ஜெட் அதிகமாக வச்சு மக்கள்கிட்ட ப்ராடக்ட் நேமையும் பிராண்ட் நேமையும் மக்கள் மனசில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பஸ் விளம்பரங்கிறது எல்லா தரப்பு மக்களுக்கும், மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான தொழில்களுக்கும் இது தேவை இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணுற உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், காலணிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்கள் தேவை. இந்த வாடிக்கையாளர்கள் வந்து இதை பார்த்து உங்களுடைய தேவைகள் எது இருந்தாலும் அலசல் டிவி மூலம் உங்களுடைய தேவைகள் இருந்தால் என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் அண்டு வெப்சைட் அட்ரஸ் எல்லாம் தெரிவிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை தமிழ்நாடு லெவலில், இன்றைக்கி லெவலில், தமிழ்நாடு லெவலில் நம்ம உங்கள் ப்ராடக்ட் நம்ம கொண்டு போகணும். நாங்கள் யாரெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த கம்பெனிகளை பார்த்து அவங்களுடைய காம்படிட்டர் நம்மளை தேடுதாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கிடணும். அலசல் டிவி மூலமாக இந்த வாய்ப்பு கொடுத்த நிறுவனத்திற்கும் நன்றி, வணக்கம்.